ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் சமீபத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்திய இலங்கை போன்ற நாடுகள் பயணம் செய்தாலும் சரி, இல்லை இந்திய இலங்கை போன்ற நாடுகள்லேருந்து சவுதி அரேபியாவிற்கு பயணம் செய்தாலும் சரி, அறிமுகம் இல்லாத நபர்கள் ஏதாவது மருந்து பொருட்களை வந்து கொடுத்து எங்கள் உறவினர்கள் வந்து சவுதியில் வேலை செய்கிறாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கிடக்கூடாது. ஏன்னா அந்த மெடிசன்ஸ் வந்து தடை செய்யப்பட்ட மருந்து பொருளாக கூட வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அப்படியே நீங்கள் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த மருந்து பொருட்கள்லாம் சரி செய்து நீங்கள் வாங்கிட்டு போகிறது தான் நல்ல ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு தகவல். மேலும் இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்து மலைகள்லாம் வந்து பொழிந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக இப்போ சவுதி அரேபியாவில் ரியாத்தில், அதாவது காசா பிளாங்கா மாவட்டத்தில் பெய்த கனமழையின் போது வெள்ளம் சூழ்ந்த சாலைகளில் இரண்டு கார்களில் சிக்கியிருந்த மூன்று பயணிகளை சிவில் டிஃபென்ஸ் வந்து பத்திரமாக மீட்டனர். தண்ணீர் தேங்கிய சாலையில் சிக்கிய இரண்டு பயணிகள் வாகனத்தின் மேல் அமர்ந்திருந்த அவர்களும் மற்றொரு காரின் டிரைவரும் மீட்கப்பட்டனர். அதாவது இரவு அதிகமாக பெய்த கனமழையால் ரியாத்தில் பல இடங்களை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டது. ரியாத்துடைய அல் மனாக் பகுதியில் உள்ள சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் நிரம்பி வாகனங்கள் மூழ்கின. சுரங்கப்பாதையில் இருந்து தண்ணீர் வெளியேறாததே பேரழிவுக்கு காரணம். இதனால் ஆறு மணி நேரத்துக்கு மேலாக வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்தில் கூட வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவுடைய கிழக்கு மாகாணம் ஜுபைலில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். ஜுபைல் துறைமுகத்தில் வந்து அவர் ஊழியராக இருந்தார். போலீசார் வந்து உடலை கைப்பற்றி ஜுபைல் பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புலம்பெயர்ந்த ஒரு நலப்பொதுப்பணி துறையின் சார்பில் வந்து அவருடைய உடல்கள் வந்து மீட்கப்பட்டு மேற்படி நடவடிக்கைகளுக்காக நடவடிக்கைகளில் அவங்க வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சவுதி அரேபியாவில் காவல்துறை அரசு நிறுவனத்தில் கேபிள்களை திருடிய நான்கு பேர் கொண்ட கும்பலை கைது செய்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே சட்டப்பூர்வமான இக்கமாக்களில் நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் ஆவார்கள். குற்றவாளிகளிடமிருந்து திருடப்பட்ட பொருட்களை போலீசார் மீட்டு உள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு வந்து தற்பொழுது அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதேமாதிரி சவுதி அரேபியாவில் மக்கா மாகாணத்தில் சவுதி பயங்கரவாதி ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இப்ராஹிம் பின் அபாத் அல் ஹாட்லி பயங்கரவாத அமைப்புடன் இணைந்து பணியாற்றியவர். சவுதி அரேபியாவிற்குள் மற்றும் வெளிநாடுகளில் தீவிரவாத தாக்குதல்களை ஆதரித்தவர். போலீஸ்காரர்களை கொல்லும் நோக்கில் காவல் நிலையம் மீது தாக்குதல் நடத்தினார். மேலும் அதாவது வெளிநாட்டில் உள்ள பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து அதாவது தாக்குதல் நடத்தல், துப்பாக்கி சுட்டில் பாதுகாப்பு படையினர் ஒருவரை காயப்படுத்தி, ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஈடுபட்ட காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மரண தண்டனையை வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவில். அதை வந்து சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகம் தான் அறிவிச்சிருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.